ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிவன் ஃப்ரீ ஹேண்ட் டு ரெஸ்பாண்ட் டு சுச்சுவேஷன் அட் எல்ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்மிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்மிலையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரவுண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற கமாண்டர்ஸ் அவங்க இஷ்டப்படி அவங்க முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் கன் யூஸ் பண்ணுறதை பற்றி இருந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போதைக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஃப்ரீ ஹேண்டு தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த ஆர்ம்ஸை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கும் சைனாவுக்கும் இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அது என்ன ரெகுலேஷன் அப்படின்னா பார்டர் அக்ரிமெண்ட் ரெகுலேஷன்ஸ் 1993, 1996, 2005 அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது, ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் கனெக்ஷன் வித் அந்த பார்டர் லைனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அவங்களோட என்கேஜ் ஆகிற ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸில் தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தே கிவன் அ ஃப்ரீ ஹேண்ட் டு ஹேண்டில் பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் இந்த நியூஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை எப்படி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஹேண்டில் பண்ண தேவையில்லை, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு மேபி இதை ஒரு பாயிண்ட்டாக வேணால் எங்கேயாவது எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுவும் கொஷினோட இதை பொறுத்து தான் நீங்கள் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அல்லது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து என்னென்னா கேட்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் இது பண்ணலாம். பட் என்னென்னா இன்னொரு விஷயங்களும் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியனோட மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா போயிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75th anniversary ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ நீங்கள் பேப்பர் ஒன்னில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா வேர்ல்டு வார் பற்றி இருக்கும். ஓகேங்களா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு வார் ஒன், வேர்ல்டு வார் டூ எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வேர்ல்டு வார் டூவோட 75th anniversary இப்போ நடக்க போகிறதுனால கண்டிப்பாக வேர்ல்டு வார் டூவை பற்றியும் அதனுடைய கான்சிக்வன்சஸை பற்றியும் அது எதனால் வந்து அந்த வார் வந்தது அப்படின்றத பற்றியும் அண்ட் அதில் ஏற்பட்ட அந்த விஷயங்கள் ஓகேங்களா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்ன என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் ஆச்சு அப்படின்ற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ரிலேட்டடாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் வர சான்சஸ் இருக்கு. நமக்கு வேர்ல்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கொஸ்டினாக தான் இருக்குமே தவிர நீங்கள் இன்டீரியராக போயிட்டு இவன் இவனை அடித்தான், இவன் இவனை கொண்டா, இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியோட சண்டை போட்டுச்சு, இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியை சண்டை போட்டு இந்த இடத்த பிடிச்சாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்டான விஷயம் கேட்கறது கிடையாது. ஓகேங்களா? காமனாக ஜென்ரலைஸ்டாக தான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட்டு இந்த வேர்ல்டு வார் டூனால் என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அல்லது இந்த வேர்ல்ட் வார் டூ நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன காரணங்கள் இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமா குளோபல் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்ற விஷயங்களை படிச்சுக்கோங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வருது, மேக்ஸிமம் அப்படி தான் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில சண்டை அல்லது டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அபவுட் வேர்ல்ட் வார் டூ அப்படின்றதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை கான்சிக்வன்சஸ் தான் கொஷின் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இதில் த நேவி ஹேஸ் ஸோ ஸ்டெப்ட் அப் இட்ஸ் ஆப்ரேஷனல் அலர்ட் அண்ட் இஸ் க்ளோஸ்லி மானிட்டரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜியன். அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நமக்கு பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்ற ஒரு கல்ஃப் இருக்குது, அது மாதிரி மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா நமக்கு முக்கியமான ஏரியாஸ் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஓகே, இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குது. இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அவங்களுடைய மூணு ஷிப்ஸை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த மூணு ஷிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பைரசி டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஆன்டி பைரசி டாஸ்க் ஃபோர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் ஓஷன் ரீஜியன் ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் எழுதும் போதும் ஓகேங்களா, ஸோ அதாவது பேப்பர் டூவில் டிப்ளமசி ரிலேட்டடில் இந்தியன் ஓஷன் ரீஜனை பற்றி நீங்கள் எழுதும் போது ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் டூவில் எழுதும் போது தான் எழுதணும். பேப்பர் த்ரீயில் இந்தியன் ஓஷன் ரீஜனை பற்றி கேட்குறான் அப்படின்னா அது வேறு, ஏன்னா அது எக்கனாமிக் ரிலேட்டடாக கேட்பான். பேப்பர் டூவில் கேட்குறான்னா பேப்பர் டூவில் இந்தியன் ஓஷன் ரீஜன் ரிலேட்டட் கேட்குறான் அப்படின்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரிலேஷன் ரிலேட்டடாக தான் கேட்பான், டிப்ளமசி ரிலேட்டட் ரிலேஷன் தான் கேட்பான். ஸோ அதனால் பேப்பர் டூவில் உங்களுக்கு வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் பற்றி கேட்கும்போது இந்த ஆன்டி பைரசி டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனை அவங்க சுற்றி வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதலாம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது. பேப்பருக்கு பேப்பர் பிரியும், ஓகேங்களா? இப்போ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பேப்பர் டூவில் எப்படி எழுதணும், பேப்பர் த்ரீயில் எப்படி எழுதணும் அப்படின்றது டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் டிப்ளமசி ரிலேட்டடாகவும், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேத்துக்கும் கூட கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி தான் எழுதணும். தேர்ட் பேப்பரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக தான், ட்ரேட் ரிலேட்டடாக மட்டும்தான் நீங்கள் தேர்ட் பேப்பரில் எழுத வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த இதுவும் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா சைனாவோட ப்ராப்ளம் தான் பேசியிருக்காங்க. இந்தியாஸ் கான்டூனிங் டூ ஃப்ரண்ட் கான்டூரம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதில் எதை பற்றி பேசுகிறாங்க, டூ ஃப்ரண்ட் அப்படின்றத எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, ஓகேங்களா? பாகிஸ்தான் கூட நம்ம டைரெக்டாக வந்து நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் இடையில வந்து போர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும். பட் சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் நமக்கு கிடையாது. அதை தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 1962 ஓகேங்களா, 1962 நமக்கும் சைனாவுக்கும் வார் வரும். அந்த வாருக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பிரதமரும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சைனா எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மேலே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்காரு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் 1962 நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனா வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா ஏரியாவிலேருந்தும் சீரியஸ் அக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அக்ரஷனாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக அந்த இருக்கிறதுல பாதி ஏரியாவை பிடிச்சிப்பான், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், லடாக் ரீஜியனில், ஓகேங்களா? இதுதான் இப்போ அக்ஷய் சின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஏரியாவை அவன் பிடிச்சிக்கிறான். அப்போ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு, அவனுடைய ஸ்டாண்ட் என்ன நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியாததாக இருக்குது. இப்போவுமே வந்து என்னன்னா, அதே தப்பை தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேறு டீட்டெயில்டாக உள்ளே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து என்ன, அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் நேரு அண்ட் அவருக்கு இடையில இருந்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த கான்வர்சேஷனை பற்றிலாம் பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இதில் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது ரொம்ப தேவையான விஷயம் இல்லை. சைனா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ நீட்ஸ் டாமினன்ஸ், ஓகேங்களா? டாமினன்ஸ் ஓவர் தி ஏஷியன் ரீஜியன் ஆஸ் வெல் அஸ் டாமினன்ஸ் ஓவர் தி வேர்ல்டு லீடர்ஷிப். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஷியன் ரீஜியனில் வந்து மட்டும் வந்து என்ன டாமினன்ஸ் கிடையாது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லீடர்ஷிப்லேயும் டாமினன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்னதை மட்டும் கேட்டுக்கோங்க, ஏன்னா அது படித்து டைம் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் இன் கிளாரிஃபிகேஷன், பிஎம் மோடி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நடந்த பார்டர் கிளாஷை பற்றி என்ன பண்ணியிருப்பார், இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பேசியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே எந்த கண்ட்ரியும் வரலை, அதே மாதிரி இந்தியா வந்து என்ன எந்த கண்ட்ரியோட டெரிட்டரிக்குள்ளேயும் போகலை, நம்ம கண்ட்ரியில் நம்மளுடைய டெரிட்டரியல் சாவர்னிட்டி வந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, அவங்க வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போ இப்படி சொன்னதுனால என்ன மீனிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நம்ம மேல அக்ரஷன்ல இந்த பண்ண விஷயங்கள் அப்படின்றது நெகட்டிவா போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து இன்ட்ரூட் ஆனதுனால தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், அட்டாக் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? அப்ப இன்ட்ரூடே ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து அப்ரைஸ் பண்ற மாதிரி நமக்கு எஸ்கலேட் அப்ரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில வந்து ஓனா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமானா சால்வ் பண்ணாது, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மியா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சைனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பார்டர் ஏரியாவுக்குள்ளே வந்து டென்ட்டை கிரியேட் பண்ணாங்க, அந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆகுது, ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னன்னா, மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனையான விஷயம், ஓகேங்களா? மிஸ்கம்யூனிகேஷன், ரெண்டு பேத்துக்கும் இடையிலுமே மிஸ்கம்யூனிகேஷன். ஒன்று, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக பேசணும், இல்லை ரெண்டு பேர் வந்து என்னென்னா பேசாமல் இருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் என்ன மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மிஸ்கம்யூனிகேஷன் அல்லது புவர் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கோட அதாவது பப்ளிக் வந்து அவங்களாவே திங்க் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா, ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சிடும் பீப்புள் இடையில. அப்போ ஸ்பெக்குலேஷன் அதிகமாகும் போது இது அகைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து மாஸ் மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும்போது பொலிட்டிக்கல் கேம் அல்லது பிளேம் கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளேம் கேம் வந்து என்னாக ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ராஜ்யசபா பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபாவில் மொத்தம் 250 மெம்பர்ஸ், அதில் 245 தான் இப்போதைக்கு இருக்காங்க. இதில் 12 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினேட்டட் மெம்பர்ஸ்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ 245, ஓகே 250 வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 250 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீப்புள் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை பீப்புள் வந்து ஓகே சொன்னால் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125+1. ஓகேங்களா, அல்லது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்போதைக்கு ஏன் இருக்கானோ அவன் தான் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் வந்து வின் பண்ணுவான். ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலவை அல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மெம்பரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ராஜ்யசபாவில். அப்படி இருக்கிறப்போ இந்த ராஜ்யசபாவில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிஜேபியோட நம்பர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பிஜேபியோட நம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இப்போ 86 பேர் இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு வந்து மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 40, 20, 10 அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ இப்போ ஹையஸ்ட் ஹேண்டு யாருக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போயிடுச்சு. ப்ளஸ் இந்த நாமினேட்டட் மெம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நாமினேட்டட் மெம்பர் யார் நாமினேட் பண்ணுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நாமினேட் பண்ணுது. அப்போ இந்த 12 பேர் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 12 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 98 பேர்னு வந்துடுது. அப்போ 125 எல்லாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அவையில் கலந்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துடுனா உங்களுக்கு ஆப்சண்டிசம் இருக்கும். அப்போ ஒரு ஆக்டை ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிடலாம். அப்போ பிஜேபி இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ மணி பில் வழியாக போனாங்க. அப்போ மணி பில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட கட்சட் ராஜ்யசபாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ராஜ்யசபாவுக்கு போகும், பட் 14 நாளில் திருப்பி அனுப்பிடுவாங்க. எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் அதில் பண்ண முடியாது, தேக்கன் ரெக்கமெண்டேஷன். பட் அந்த ரெக்கமெண்டேஷனை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அல்லது பண்ணாமையும் போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜ்யசபாவுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது ரிலேட்டட் டு மணி பில். அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பில்லை மணி பில்லாக நிறைவேற்றினாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கஷன், அப்போ வந்து டெமோக்ரஸியில் டிஸ்கஷன் அப்படின்றதும் நிறையா பார்ட்டியோட அதாவது கலந்துக்கிறது ஓகேங்களா அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது எல்லாமே வந்து ராஜ்யசபாவிலேருந்து தான் வரும். ஆனால் ராஜ்யசபாவிலேருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி பில் மூலமாக இந்த மாதிரியான டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக நடக்கலை. ஏன் இதில் லோக்சபா பற்றி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னா லோக்சபாவில் ஹையஸ்ட் மெம்பர் யார் தான் இருப்பான்னா கவர்மெண்ட் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு பில்லு வந்து ஈஸியாக வந்து ஆக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம லோக்சபாவை பற்றி பேச மாட்டேங்கிறோம். பட் ராஜ்யசபா அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ஸ்டேட்லேருந்தும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட மெம்பர் போயிருப்பாங்கன்றதுனால அந்த கட்சியில் வந்து என்ன அங்கே ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேஷன் அங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு இனிமேலும் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பில்லை மணி பில்லாக நிறைவேற்றினாங்க, இப்போ அந்த அவசியம் இருக்காது, நார்மல் பில்லாகவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன சென்சிட்டிவ்னஸ் ரிலேட்டட் டு ராஜ்யசபா அப்படின்றது இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ ராஜ்யசபா வந்து எந்த ரீசனுக்காண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ரீசன் வந்து என்ன அவங்க அதிகமாக வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணல. ஓகேங்களா, அப்போ அந்த ரீசன் தெரியாமல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈவன் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பிஸ்னஸ்மேன் இவன் எல்லோரும் யாருக்கு துணையாக தான் இருப்பான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் துணையாக இருப்பான். தெர் இஸ் நோ பெட்டர் டிஸ்கஷன் ரிலேட்டட் டு பர்டிகுலர் பில் அப்படின்றது இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன இப்போ நம்ம ராஜ்யசபா வந்து நமக்கு இப்போ யூஸ்லெஸ்ஸாக போகும். ஓகேங்களா, அதுதான் முக்கியமான விஷயம், இன்ஆக்டிவ் அல்லது யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பாலிசி லேக்ஸ் பெர்ஸ்பிகசிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இதில் எதை பேசி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் என்ன, ஒரிஜினலாக என்ன அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 4 ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டைரெக்டாக பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நாட் சேம் லீக்கஸ் சைனா அப்படின்றதா, சேம் லீக்கஸ்
சைனா அப்படின்றது என்ன அப்படின்னா அவனோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து சைனாவோட அந்த ஈக்குவலைஸ்டான பொசிஷனுக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவனோடது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட பொசிஷன் வந்து எப்போவுமே ஹையரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வான் பண்ணுறான். வான் பண்ணுறது தான் அவனுடைய செகண்ட் அப்ஜெக்டிவ். ஏன்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட சேர்ந்துக்கிறாங்க, ஜப்பான் ஆஸ்திரேலியா கூடலாம் சேர்றாங்க. ஸோ அப்படி சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியனில் இந்த அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவை மிரட்டுற மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அவனோட நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்றது அவனுக்கு சைனாவுக்கு பிடிக்காத காரியம். அதனால தான் இந்தியாவை அடிக்கடி அவன் வான் பண்ணுறது அப்படின்றது தான் அவனுடைய ரெண்டாவது அப்ஜெக்டிவ். ஓகேங்களா. மூணாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட். ஓகேங்களா. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் அப்படின்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட்டோட நம்ம என்ன கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஹையர் பொசிஷனுக்கு போயிடக்கூடாது. அதுதான் அவனுடைய முக்கியமான விஷயம். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் ரீஜியனை எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுக்கறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை அவன் தெளிவாக பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ல மூணாவது அப்ஜெக்டிவ். நாலாவது அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறது, எக்கனாமிக்கலாக மிலிட்ரி விஷயமா நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடாக வந்து என்ன பாகிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுறது. அப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலமாக எப்போவுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவை இன்ஸ்டேபிளாகவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரிஜினல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அதுக்கேற்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கிரியேட் அவர் ஃபாரின் பாலிசி அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆர்டிக்கல் எதுவுமே இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா என்ஜிடி நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் ஃபைன் ஆன் கர்நாடகா ஓவர் பொல்யூஷன் இன் லேக். ஓகே, இது எப்படி பிலிம்ஸில் அப்ரோச் பண்ணுறது அண்ட் மெயின்ஸில் அப்ரோச் பண்ணுறது. இப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பொறுத்த வரைக்கும் எந்த லேக்கில் வந்து என்னென்னா அதிகமான பொல்யூஷன் கிரியேட் பண்ணதுனால இந்த அமௌண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கித்திகனஹள்ளி. ஓகேங்களா. கித்திகனஹள்ளி அப்படின்ற ஒரு லேக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீஜியனில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த கித்திகனஹள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்வெஸ்சன் வந்து லொக்கேஷன் பேஸ்டு க்வெஸ்சன் கேட்கும்போது இதை கேட்கலாம். சரியா. இதே இது உங்களுக்கு மெயின்ஸ் பேஸில் நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். அல்லது க்ரீன் ட்ரிபுனலோட பார்ட்டிசிபேஷன் இன் அந்த என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம் மெயின்ஸ் ரிலேட்டடாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்லேயும் எதுவும் இல்லை, கீழே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அடிஷ்னல் ஃபண்ட் ஷார்ட் ஃபார் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஷீவன் ஜீவன் மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கில் வர்ற ஒரு மிஷன். இந்த மிஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா. ட்ரிங்கிங் வாட்டர் டேப் கனெக்ஷன் ஃபெசிலிட்டி டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பை 2024க்குள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் டேப் கனெக்ஷன் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தோன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய இது. இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு தான் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு இல்லை அப்படின்றதான் இவங்களுடைய முக்கியமான ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. அந்த ஃபண்டுக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டு ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு போகிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் கிவ் அ ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த ஃபினான்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு தேர்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் தான். அந்த தேர்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஓவர் இண்டிபெண்ட் ரிலேட்டட் டு அவர் அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பஞ்சாயத்துக்கு தான் தெரியும். அண்ட் அந்த பர்டிகுலர் ரீஜியன் பீப்புளே வந்து என்ன பண்ணுவாங்க டிசைட் பண்ணி அந்தந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் பஞ்சாயத்து. அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா. டீசென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அந்த டீசென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ பஞ்சாயத்து மூலமாக நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அந்த ஜல்சக்தி மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாயத்தோட ஃபண்டை அக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் அப்படின்றதுக்கு நோக்கி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லோக்கல் கவர்மெண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்ததை இனிமேல் இண்டிபெண்ட்டாக இருக்க விட மாட்டாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் இந்த பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இனிமேல் இண்டிபெண்ட்டாக இருக்க விட மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் வந்து என்ன பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுடைய ஆக்குபேஷன் ஏன்னா அவங்களுடைய அந்த ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் அந்த ஆதிக்கம் வந்து எங்கேயும் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலைஸ்டு ஏரியாலையும் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா.
ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து இப்போ நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு காசே இல்லை, அதை செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட காசு கேட்குறாங்க. அதேமாரி ஜிஎஸ்டியில் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நாங்கள் COVID-19 செலவுன்றதுக்கு வச்சுருக்கோம், ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாமன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபினான்ஸில் இந்த இண்டிபெண்ட் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டினால் நமக்கு போயிருச்சு. ஓகேங்களா? அப்படி போகிறது சேம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பம்ஸ் கெட்ஸ் டிசிஜிஐ நோட் ஃபார் ஜெனரிக் ரெம்டெசிவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டைரக்டர் கண்ட்ரோலர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் சாரி டைரக்டர் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவார். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெம்டெசிவர் அப்படின்ற ஒரு மருந்துக்கு ஃபஸ்ட்டாக இந்தியாவில் வந்து அப்ரூவ்டு COVID-19 அப்ரூவ்டு மெடிசின் அப்படின்றது இந்த ரெம்டெசிவர் தான். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னென்னா கோவிஃபார் அப்படின்றது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிள்ளை அந்த என்ன இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்க போகிறதில்ல, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி க்வெஸ்சனில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஹியர் பிளியாஸ் ஃபார் ரீகால் ஆஃப் ஆர்டர் ஸ்டேயிங் பூரி யாத்ரா. பூரி யாத்ரா அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஜெகநாத் பூரி. இது வந்து ஒடிசாவில் இருக்குது. வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ரதத்தை பண்ணி அந்த ரதத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெகநாத் அண்டு அவங்களுடைய ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விழா, அது மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு இந்த வட்டம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு தெரியும் ரிலீஜியஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, பட் ரிலீஜியஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இட்ஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிலீஜியன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர். ஓகேங்களா? இந்த மூணு விஷயத்த காரணமாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றத கர்டைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த் அப்படின்ற இஷ்யூ வந்து கர்டைல் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அகைன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் இந்த பூரி யாத்திரா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அந்த யாத்திராவை பற்றி படிச்சுக்கோங்க, உங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு இதில் இந்த இதில் மட்டும் என்னென்னா, நேபாளில் மதேசி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மதேசி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்டு கம்யூனிட்டி, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை மதேசி இஷ்யூவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நேபாள் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஸோ அதனால் மதேசி அப்படின்ற நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் லங்கூரை பற்றி பேசுகிறாங்க. ஃபோர்ஸ்டு அபார்ஷன் வந்து கோல்டன் லங்கூர்ஸ்க்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கோல்டன் லங்கூர் வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் என்னவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே சொல்கிறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எண்டமிக் டு. எண்டமிக்னா என்னென்னா அந்த இடத்துல தான் வாழும். எந்தெந்த இடத்துல எண்டமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செமி எவர்கிரீன் மிக்ஸ்டு டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அஸ்ஸாம், இதை தவிர வேர்ல்டில் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா பூட்டான். ஓகேங்களா? அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான், இந்தியா பூட்டானில் மட்டும்தான் இருக்குது, அதில் இந்தியாவில் அஸ்ஸாமில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க்கு வந்து என்னென்னா இது அதிகமாக காணப்படுது. அந்த மனாஸ் நேஷனல் பார்க்கு மொத்தம் 3 ரிவரால் சூழப்பட்டிருக்கும். அது என்ன ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா வந்து சவுத் ரீஜியன்லையும், மனாஸ் அப்படின்ற ரிவர் வந்து ஈஸ்ட் ரீஜியன்லையும், சன்கோஸ் அப்படின்ற ரிவர் வெஸ்ட் ரீஜியன்லையும் இருக்கும். ஸோ இந்த 3 ரிவரை பற்றி இங்கே பேசியிருக்கிறோம். பிரம்மபுத்திரா, மனாஸ், சன்கோஸ், இந்த இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத போய் பார்த்துக்கோங்க, எந்த ஊரில் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.